அஜோ, ஏய் எப்படி வந்த? ஏய் வந்து கதை தர. ஐயோ குட்டி, ஏ அந்த குரங்கனை விட்டுட்டு போயிட்டா. வா, வெயிட் வெயிட், குட்டி வா வா பாத்து. குட்டி நீங்க வரது யாராவது பாத்தங்களா? மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா எல்லாரும் பாத்தாங்க. நீ தனியா இருக்க, கல்யாண டென்ஷன்ல பிபி எகிரிட போகுதுன்னு வந்தோம். ஓஹோ, முடிய கழிச்சுறது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னை பாக்குறவன உங்க அப்பா கிட்ட சொன்னோம். அவர் என்னமோ கல்யாண பொண்ணு இன்னைக்கு எல்லாம் முடியாது, வேணும்னா நாளைக்கு பந்தல வச்சு பாத்துக்கணும்னு சொன்னாரு. அது அவனுக்கு பிடிக்கல. பின்னண்ண, நாளைக்கு எவனோ ஒருத்த உன்னை கட்டிக்க போறான்னு இன்னைக்கு உன்னை பாக்கூடாதுன்னு சொன்ன எப்படி? பாத்தியா குட்டி, அர்ஜுன் ஸ்கூல்ல விட்டு உன்ன இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாத்தியா? ஆளே மாறிட்டால. நானும் அவனை மாதிரி ஸ்கூல விட்டு ஓடிந்திருக்கலாம், அப்படியே சுதந்திரமா போற மாதிரி ஊர சுத்திருந்திருக்கலாம். எல்லாரும் என்ன மாதிரி ஆயிட்டா? நம்ம ஒரு சாப்ட்வேர் வேலையில யார் பாக்குறது? இந்த சாஃப்ட்வேர் பத்தி மட்டும் பேசாத. அப்புறம் ஏன் அந்த வேலைக்கு போற? அத்தைக்கு பயந்துதான். குட்டியோட வாழ்க்கையை பத்தி அவன் அப்பா அம்மாக்கு எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கு. குட்டியா தவிர உன்ன மாதிரின்னு சொல்லு. எனக்கு என்ன, நல்ல ஸ்மார்ட், குட் லுக்கிங் ஹஸ்பண்ட், குட் ஜாப், MBA, செட்டில்ட் இன் பெங்களூர். ஸ்கூல்ல படிக்கிறப்ப என்ன ஆசைப்பட்டா? லவ் லெட்டர்ஸ், பிளாங்க் கால்ஸ், வேலண்டைன்ஸ் டே. இப்ப என்னடானா, அரேஞ்ச் மேரேஜ். அப்ப நீயும் தான் ஆர்கிடெக்ட். அது தானே இப்ப ரேசிங் கேர்ள்ஸ் அலறல இல்ல குட்டி? அதெல்லாம் இப்ப விட்டுட்டேன். கேர்ள்ஸ் எல்லாம் விட்டுட்டியா? டேய் ரேசிங்க விட்டுட்டேன்டா. அதானே பார்த்தேன், ஏன்டா ரேசிங்க விட்ட? அவனுங்க ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்னால ஃபாலோ பண்ண முடியாது. பேசாம நீ ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம்ல, எல்லாரும் கேக்குறாங்க. விவசாயிகளுக்கு அடுத்து அதிகமா சூசைட் பண்ணிக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் தான். பெங் ஏஜ்ல ஹார்ட் அட்டாக்ஸ் வர, அதுக்கு ஜங்க் ஃபுட்ஸ் தான காரணம். எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன்ஸ். வீட்டில் உள்ளவங்க, ஊருக்காரங்க, எல்லாரோட எதிர்பார்ப்புகள் என்ற ப்ரெஷர் குக்கர்ல தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ப்ரெஷர் அதிகமாகும் போது விசில் அடிக்கும், காத்து போயிடும். போடா, அப்படியெல்லாம் யார் ப்ரெஷர் கொடுத்து எதிர்பார்க்கறான்? எக்ஸ்பெக்டேஷன் லிஸ்ட்னு யாரும் எழுதி தரதில்லை. அவங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு கேள்வின்ற பெயிண்ட் அடிச்சு கேஷுவலாக விசாரிப்பாங்க. நல்லா யோசிச்சு பாரு. ஸ்கூல் முடிச்ச உடனே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதல, டிகிரி முடிஞ்சா வேலைக்கு போல, வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பளம், நல்ல சம்பளம் வாங்கினா எப்போ கல்யாணம், கல்யாணம் பண்ணால் எப்போ குழந்தை, குழந்தை இல்லைனா டாக்டர் நம்பர் வேணுமா, குழந்தை பிறந்தா, இதே கேள்விகள் சீசன் 2. ஸோ இப்போதைக்கு என்னை பற்றி யாருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, அது அப்படியே இருக்கட்டும். ஏன் மேட்ரு விடுங்க, உங்கள் மேட்ரு எப்படி? என்ன குட்டி, மைசூர் ட்ரைனிங் முடிஞ்சு பெங்களூர் கிளம்ப ரெடி ஆயிட்டியா? எனக்கு என்னமோ நம்ம ஊர் விட்டு போக மனசே இல்லை. மைசூர் பெங்களூர் எல்லாம் போனால் ஏதோ ஒரு இடத்துல போய் சிக்கிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அது நம்ம ஊரில் இருந்தா கோயிலுக்கு போகலாம், ஆற்றுல குளிக்கலாம், கொள்ளு பருப்பும் பச்சை பயிரும் பிசைஞ்சு அடிக்கலாம். குட்டிக்கு ஊர் சாப்பாடு வேணும் அவ்வளோதானே? ஏண்டா ஆறு குளம்லாம் வேணாமா? அது இல்லைடா, எனக்கு என்னமோ இந்த ஊர் விட்டு போக மனசே இல்லைடா. ச்சி, ஃபீலிங்ஸ் என்ன இருக்கு? பெங்களூர், வாட் எ ராக்கிங் சிட்டி. நான் அப்பப்போ போவேன், அங்கே ஆட்டோமொபைல் பார்ட்ஸுக்குன்னு பெரிய மார்க்கெட் இருக்கு. ஆனால் எந்த சிட்டியாக இருந்தாலும் கம்பெனி இல்லைன்னா என்ஜாய் பண்ண முடியாது. அப்படின்னா நீ எங்கள் கூட சேர்ந்து பெங்களூர் வந்துரு, நம்ம எல்லாம் சேர்ந்து ஊர் சுற்றலாம். என்ன, அதெல்லாம் முடியாது. நீ சம்மத்து பையன், என்னால நீ கெட்டு போயிடுவேன். அஜ்ஜோ அஜ்ஜோ, நம்ம மூணு பேரும் பெங்களூர் போய் ஜாலியாக ஊர் சுற்றணும்னு எவ்வளோ முறை பேசியிருக்கோம், மறந்து போச்சா? வா அஜ்ஜோ. ஏ, நீ எதுக்கு எங்களோட ஜாயின் அடிக்கிற? நீ கல்யாணம் பண்ணி நல்லா ஹவுஸ் வைஃபா இரு, அது போதும். அதெல்லாம் முடியாது, நாங்களும் போறோம் நீயும் வர. அவ்ளதா 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 அவ்ளதா. என்ன ஏந்திரக்லியா திவ்யா? ஐயோ குட்டி, அச்சோ ஏந்திரி, கல்யாணம் ஏந்திரி, தூங்கடா பாரு. போ, இந்த பொண்ணு பாரு, சீக்கிரம் போ. திவ்யா போ, திவ்யா வரேமா. வாங்க வாங்க வாங்க, உள்ள போங்க. ஐயோ, இப்பதான் வரியா? நைட்டே வந்துட்டு மாமா. நைட்டே வந்துட்டியா? டேய் அஜு, என்ன இறக்கி விடுறா? ஏய் குதிடா. யாமா திவ்யா, சிரசா கர சயனா. வலி வலி வலி, தலுங்க 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 வலி. ஹே திவ்யா ராகவன், ஆல் செட்? எப்படி இருக்கேன்? ஜவுளி கடை பொம்மை மாதிரி இருக்க. குட்டி நீ சொல்லு, குட்டி தான் உண்மை சொல்லுவான். நல்ல அலங்காரம் பண்ண, பூம் பூம் மாடு மாதிரி இருக்க. மாடா இல்ல, கண்ணு குட்டி. கண்ணு குட்டியா? கண்ணு குட்டியா? உன்னை இன்னைக்கு அது கொஞ்சம் அட கொடுக்கமா இற, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? சோபகா, மாப்பிள்ள வந்தாச்சு. வாங்க வாங்க, மாப்பிள்ள வந்தாச்சு. போங்க போங்க, மாப்பிள்ள வந்திருக்காரு, போய் பாருங்க போங்க. தம்பி நீங்க இங்க தானே இருப்பீங்க, நான் போய் மாப்பிளைய பாத்துட்டு வந்துறேன். பாக்கறத தானே புடிச்சிருந்தா நீங்களே கட்டிக்கிங்க. அதுக்கு மாப்பிளை வந்து குட்டி, அதெல்லாம் வந்து பாரு, அதுக்கு ரொம்ப பக்கத்துல போயிராதீங்க.
இவ்வளவு நீளமான முடியாடி உனக்கு? ஜடை கழிச்சிராதா. கல்யாண பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பாக்கணுமா? சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் பேர் என்ன? திவ்யா ராகவன் டு திவ்யா பிரசாத். ஓ, ராகவன்கிற ஓனர் திவ்யான்ற ப்ராப்பர்ட்டியை பிரசாத்னு ஒருத்தருக்கு விற்கிறார். அதுக்கு இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், அப்படிதானே? பேர் மாத்துறதுல என்ன, எல்லாரும் தான் மாத்துறாங்க. ஆம்பளைங்க மாத்துறது இல்லையே. கேட்டாம பாரு, ஒரு கேள்வி சொல்லு. என்ன சொன்ன? இல்ல, இப்போ இந்த கல்யாணம் வேணாம். சரி வா, ஓடிடலாம். டேய், சும்மா இருடா. புடிக்கலன்னா எதுக்கு இந்த கல்யாணம் சம்பந்தம் சொன்ன சொல்லு. அது திவ்யா, அஜு. டேய், என்ன பண்ற அம்மு? இதெல்லாம் தப்பு, லூசு. டேய், கம் ஆன் அம்மு, கம் ஆன், ஒன் மோர் ட்ரை, கம் ஆன் திவ்யா. அஜு, கம் ஆன், இதெல்லாம் தப்புடி அம்மு. வேற வீடு பாக்குற? நான் உன் கூட இருக்கேன்னு ஊர்ல தெரிஞ்ச அவ்வளவுதான். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மகனை காப்பாத்தா சித்தி பறந்து வந்துருவாங்க. ஆமா, அம்மா எப்ப வரா? ஐயோ, வந்திருப்பாடா, கால் பண்ணணும். அப்பா அவன் இந்த அணிமுனுக்கெல்லாம் போலியா? டேய், அவர் ரொம்ப பிஸி தெரியுமா. பெங்களூர் வந்தாலே இப்படிதான். நான் கூட இன்னைக்கு தான் நேரத்துல ஆபீஸ்ல இருந்து கிளம்பிருக்கேன். வெரி குட். ஹலோ அண்ணே, எஸ்டோ இப்போதோ 20. ம், ஆவுது. வே யூ வாண்டட் டு பீ டெலிவர்ட். ஓகே, I'll be there. Huh? Yeah. Gee. ஏன ஊர்க்கார மாதிரி உத்து உத்து பார்த்துட்டு இருக்க? சரி, வண்டி டெலிவர் பண்ணோம், ஏறு. டேய், நிறுத்தவே மாட்டேங்கடா. இப்படி எல்லாம் இருக்காங்க பாரு. கலாச்சாரம்னா நம்ம தமிழ்நாடு தான்டா. நம்ம ஊர்ல இப்படி கிஸ் அடிப்பாங்களா என்ன? ஏன் கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க முத்தம் கொடுக்க மாட்டாங்களான்னு? இப்படி ரோட்ல யாரும் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. நமக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல? இந்த கலாச்சாரம் பண்பாடுலாம் கிடையாது குட்டி, இது பியூர் பயாலஜி. பயாலஜின்றதுக்காக எல்லா இடத்துலயும் இப்படி பண்ணுவாங்களா? இப்போ உனக்கு எனக்கு இப்படி பண்ண தோணுமா? நேரொழியில போதானே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன பேச மாட்டேங்கிற? உன்னை பத்தி மட்டும் பேசு குட்டி. அச்சு, நீ எப்படி? எப்போ இனிமே நானும் எதுவும் சொல்ல மாட்டேன். சாரிடா. சரி, ஏன் மேட்டர் விடு குட்டி. இதுவரைக்கும் நீ ஒரு வாட்டி கூட சிச்சி, அதுக்கு வேற ஆள பாரு. அதெல்லாம் என் கலாச்சாரத்திலே. அது சரிதான். காற்றுல வீசும் கன்னி பெண்கள் வாசம், தமிழ் நெஞ்சம் தள்ளாடி தவி தவிக்கும். என்ன பேசிட்டு இருந்தோம்? கலாச்சாரம். கலாச்சாரம். மற்றபடி பொண்ணுங்க பக்கத்தில் வந்தால் உனக்கு பயம் ஒன்றும் இல்லையே? எனக்கு என்ன பயம்?
இப்போ முள்ளு வந்து இலை மேல விழுந்தாலும் இலை வந்து முள்ளு மேல விழுந்தாலும் இலைக்கு தான் சேதாரம், தெரிஞ்சுக்கோ. लड़की को देख के सीटी मारेगा, बत्ती दांत तोड़ के हाथ में दे दूंगी। என்ன சொல்லிட்டு போறாங்க? ஐ லவ் யூ னு சொல்லிட்டு போறாடா. காற்றல எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும். குட்டி இப்ப சொல்லு, நீ எலையா இல்ல முள்ளா? குடிக்கிறதுக்கு ஏதாவது அண்ணா? சில்லுனு அவன் என்னனு கூப்பிட்டான். அண்ணனா? நீ என்னன்னு கூப்பிடுற? மாமா, அத்தா, பேபி, பீம் பாய். நான் எப்படியோ கூப்பிட்டுக்கிறேன், நீ அண்ணன் தான் கூப்பிடுறா. ஆ சரி, குளிச்சியா நீ? ஏய் சும்மா இரு, போய் உட்காரு, சாப்பிடலாம். அம்முக்கு மேங்கோ ஜூஸ், இங்க எல்லாருக்கும் ஆப்பிள் ஜூஸ் தான் பிடிக்கும். திவ்யா ஊருக்கு எடுத்துட்டு வா. ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆனப்போ நான் நிஜமாக பயந்தே போயிட்டேன். அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் விட்டுட்டு இன்சூரன்ஸ்க்கு மாறிட்டேன். என்ன ரிஸ்க் எடுக்க வேண்டாம் பாருங்க. என்ன ரேட்டில் இருந்தது? 6.2. வா, அதை விட பெட்டர் ரேட்லேயே கிடைக்குது. அப்படிங்களா? ஏதாவது இந்த ரெஃபர் பண்ணுறீங்களா? நம்ம ஊர் நாட்டாங்க ஊருக்கா. அம்மா எனக்கு ஏமோ, உன் வீட்டுக்காருக்கு ஒன்றும் குலாப் ஜாமுன் செஞ்சு கொடுக்கலையா? ஐயோ, அம்மு செய்யற குலாப் ஜாமுனா? என்னாச்சு? இல்ல, அம்மு செஞ்ச குலாப் ஜாமுன் சாப்பிட்டு எங்க சித்திக்கு பல்லே உடைஞ்சிச்சு தெரியுமா? அவ அதை வெளியே சொல்ல விடவே இல்லை. ஏ சீடை சாப்பிட்டு பல்ல உடைஞ்சா சொல்லலாம், குலாப் ஜாமுன் சாப்பிட்டு பல்ல உடைஞ்சா வெளியே சொல்ல முடியுமா? வெரி ஃபன்னி. எப்ப நடந்துச்சு ஸ்கூல் டேஸ்ல? போல பசங்க. நீ என்ன உதைக்கிற? சாரி. சோ அர்ஜுன், உன் பேரண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க? அப்ப எங்க குடும்ப வரலாறு பத்தி எதுவும் பேசிக்கவே இல்லையா? ஏமு நீ சொல்லலையா? மை பேரண்ட்ஸ் ஆர் டிவோர்ஸ்ட். ஓகே, இப்போ அவங்க எங்க இருக்காங்க? என்ன கேட்டா? சாரி, நான் ஏதாவது தப்பாக கேட்டேனா? எதுவும் தப்பு இல்லை. எங்கள் அப்பா ஆர்மியில் கர்னலா, எங்கேயோ சைனா பார்டரில் இருக்காரு. எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், இப்போ ஏதோ ஒரு வீட்டில் யாருக்கோ ஒய்ஃப். யூ டோன்ட் சவுண்ட் லைக் யூ அப்ரூவ் ஆஃப் இட். ஹூ ஆம் ஐ டு அப்ரூவ்? கல்யாணன்றது ஒரு லீகல் பனிஷ்மெண்ட். அவங்க நினச்சா உலகத்துக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கோர்ட்டை நினச்சா அவங்க ரெண்டு பேரும் யாரோ, ரிலேஷன்ஷிப்லேருந்து ரிலீஸ். ஆனால் அவங்க பசங்களுக்கு மட்டும் கடைசி வரைக்கும் பனிஷ்மெண்ட்லேருந்து ரிலீஸே இல்லை. கல்யாணம் சுயநலம், ஜஸ்ட் சோஷியல் ப்ரெஷர்னால நடக்குது. அஜு, இன்னைக்கு தலைவர் படம் ரிலீஸ் இல்லை, டிக்கெட்ஸ் எடுத்தாச்சா? போறோம்ல? நான் கார் எடுக்கிறேன், நீங்க கீழே வாங்க. அம்மு சீக்கிரம் வா, லேட் ஆகுது. ஆ வர வர வா. சீட குலாப் ஜாம்ல என்ன போட்டு கொடுக்குறீங்கல்ல, உங்களுக்கும் கல்யாணம் ஆகட்டும், வச்சுக்கிறேன். என்னாச்சு? வாடா வா. அஜு, உன்னை பத்தி தெரியாம தான் அப்படி கேட்டுட்டாரு, மனசுல எதுவும் வச்சுக்காத. விடாமு, அந்த ஆள் தெரிஞ்சு கேட்ட மட்டும் இப்ப என்ன பதில்? ஒண்ணுதான், எங்க அப்பா அம்மா ஒன்னா இல்ல, நான் அவங்க கூட இல்ல. நீ வேணா பாரு, அவங்க கேர் இல்லாமலேயே நான் ஒரு நல்ல இடத்துக்கு போவேன். நீ எங்க வேணாலும் போகும்போது எங்களையும் கூட கூட்டு போ.
ஆமா, அத தவிர உனக்கு வேற சாய்ஸ் இல்ல. இல்ல எல்லாரும் சீட் பெல்ட் போடுங்க. ஐயோ ஏமாச்சி, ஃபாஸ்டா போனாதா தலையோட என்ட்ரில இருந்து படத்தை பார்க்க முடியும். இந்த ஸ்பீடுக்கு சீட் பெல்ட் வர என்னடா நடக்குதுங்க? கார் தாண்டா நடக்குது. ஃபாஸ்டா போ சொல்லு. தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்க. வண்டி கொஞ்சம் ஓரமா நிறுத்தீங்களா? அது கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு, நாங்க கொஞ்சம் வாக் போலான் இருக்கோம். இங்கதான் இங்கதான் நிறுத்துங்களேன். நடந்து வந்திருந்தாலே சீக்கிரம் போய் சேர்ந்திருக்கலாம். படம் பார்த்துட்டு கால் பண்ணி சொல்றேன். பாய் ஆண்டி. நீ வரையா இல்லையா? நின்னு கொஞ்சிட்டு இருக்க, வாடா. டேய் டேய் இறா, நான் வரேன். குட்டி இப்பறே இருந்துச்சுல. ரேசஸ் ரேடி குட்டி. அர்ஜுன் ஆசம், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் ரொம்ப அவன் என்ன அர்ஜுன், உன்னோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஏன்னா திருப்பி உன்னை பார்க்க முடியாதுல்ல. ஜோகர் கேமரா பாரு. பேலன்ஸ் மறுபடியும் மிஸ் ஆயிருச்சே அர்ஜுன். அடிக்கிறதுல நீ தான் என்றைக்குமே பெஸ்ட், ஆனா ரேஸ்ல நான் தான்டா எப்பயுமே பெஸ்ட். மறுபடியும் நீ ரேஸ்ல கலந்துக்கிற நாளுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்க அர்ஜுன், நீ தோக்கறதா பாக்குறதுக்கு? என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காத, ஐ குவிட் ரேசிங். அவன் ஒரு ரைசர், ஒரு மெக்கானிக், நீ எப்படி அவன் மேல கை வைக்கலாம்? நான் ஆல் ஆஃப் யூ கோ பேக். மூவ் நில்ரா, இப்ப போடா. அஜு சொன்னா கேளுடா. அஜு குடுறா சாவி. அஜு சொன்னா புரிஞ்சுக்கோ. சாவி குடுறா. டேய் சொன்னா கேளுடா. நீ வேற கோவத்துல இருக்க, எங்க வண்டி கொண்டு போய் விட்டு என்ன பிரச்சனை ஆயிடும்? உனக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை? எங்க கிட்ட சொல்லவே இல்ல. என்ன சொல்ல உங்க கிட்ட? எங்க போனாலே என்ன துரத்தி அடிச்சாங்கனா இல்ல நான் ஒரு ரிஜெக்ட் பீஸ்னா? ஓடி போனவனை பத்தி மட்டும் பேசுறீங்க, துரத்தி விட்டு என்ன பத்தி பேச மாட்டேங்கறீங்க. டேய் அஜு, உனக்கு என்ன பிரச்சனை சொன்னாதானடா புரியும். என்னடா புரியும்? ஒரு மண்ணும் புரியாதடா உங்களுக்கு. உங்களுக்கே புரியலனா வேற யாருக்கு புரியும் அஜு? ஷட் அப், ஜஸ்ட் ஷட் அப். உங்கள மாதிரி குண்டு சட்டில குதிரை ஓட்டறதுல வாழ்க்கை, வெளிய வந்து பார் தெரியும். குறா சாவியா. ஏய் அஜு, எங்கடா போனீங்க? ஷோக்கு டைம் ஆகுது இல்ல? அதான்டா லேட். என்ன வீட்ல இருந்து அவ்வளவு கூப்பிட்டு இருந்தாங்க. வா அம்மாவா? நான் தான் சொன்னேல வார வாரம் வீட்டுக்கு போலன்னு கவலைப்படுவாங்கன்னு. அது இல்ல குட்டி, குட்டிக்கு நல்ல பொண்ணா பார்த்து தரணும். அவனுக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டு சொல்ல சொன்னாங்க. அவ நியூ ஜெனரேஷன்ல, அதனால பொண்ணு வேணுமா இல்ல பையன் வேணுமான்னு முன்னாடியே கேட்டுக்கோ. ஏய் போடா, நீ சொல்லு குட்டி. எனக்கு பொண்ணே போதும். எப்படிப்பட்ட பொண்ணு? நம்ம கலாச்சாரம் தெரிஞ்ச தமிழ் பொண்ணா இருக்கணும். மினிமம் இன்ஜினியரிங்கோ இல்ல பிஜி டிகிரியோ முடிச்சிருக்கணும். ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு முன்னுரிமை உண்டு. வேற என்ன இருக்கு? நீலமான கூந்தல், அழகான கண்கள், அப்படியே லட்சணமா இருக்கணும். ஆனா பேர் ரொம்ப முக்கியம். கிராமத்து பேரா இருக்கணும். அப்புறம் கூட இன்னொரு விஷயம் இருக்கு, அது நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அவ என்ன அத்தான் கூப்பிடணும். இதெல்லாம் நடந்த மாதிரிதான். உங்க ஆசீர்வாதம் தான் இதெல்லாம் நடந்துருண்டா. கடவுளே இவன் முட்டாள்தனத்தை மன்னித்து விடு. ருச்சா தலைவர் தலைவர் தான பட்டே கிளம்பிட்டர். அஜு நீ போய் கார் எடுத்துட்டு வந்துரு. அவரோட காரு பாத்து ஜாக்கிரதா. 19 மிஸ்டு கால்.
உனக்கா? அம்மா கூப்பிட்டுருக்காங்க, ஒரு நிமிஷம். என் கூட இருக்கேன்னு தெரிஞ்சிருக்கும். அம்மா, நான் தியேட்டரில் படம் பார்த்துட்டு இருந்தேன். எந்த ஹாஸ்பிட்டல்? ஹாஸ்பிட்டலா? அஜு, இப்போ டாக்டர் என்ன சொன்னார்? சரி, நான் உடனே கிளம்பி வரேம்மா. நான் வரேன். என்னாச்சு? அப்பாவுக்கு மூச்சு திணறல், ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணியிருக்காங்க. அர்ஜுனை உடனே கிளம்பணும், என்ன பஸ் ஸ்டாண்டில் இருக்க விடுறியா? பஸ்ஸெல்லாம் வேணாம், ஃப்ளைட்டில் போடா. ம், வா. ஃப்ளைட் அஜு, ஏர்போர்ட் நியூயார்க் டு பெங்களூர். அவர் வந்திருப்பார், அப்படியே ஒண்ணுமே தெரியாதா? சாரி, அன்னைக்கு ஃப்ளைட்ல பார்த்தோமே. சாரி, உங்க பேரு? கண்ணன். எல்லாரும் குட்டியன் கூப்பிடுவாங்க. யா, பப்பு குட்டி. நினைச்சேன். We should definitely catch up. Okay? Bye. Hey, Kutti! 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 Where are you? Hello? Phone off and where are you? Lakshmi. Where? In the apartment. No chance. என்னடா நடந்தது? சொல்றா. நாங்க நீங்க பெட்ரூம்ல அந்தாட்சரி விளையாண்டுமே. அறிவாயிருக்க மாட்டாங்க, அறிவாயிருக்கிற பொண்ணுங்க எல்லாம் ஹல்வா கொடுத்துட்டு போவாங்க. அந்தாட்சரி கொஞ்சம் மூடுறியா? உனக்கு எல்லாம் வன்வேல பைக் ஓட்ட மட்டும்தான் தெரியும். எனக்கு ரன்வேல ஹேர் ஹோஸ்டஸே ஓட்டிட்டு போக தெரியும்னு பெருமையா நினைச்சா. குட்டி, இது ஒரு ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் கதையாக இருக்காதுன்னு உனக்கு முன்னாடியே தெரியாதா? அது என்ன ஹாப்பிலி எவர் ஆஃப்டர்? ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் நான்சென்ஸ். உண்மையான கதையில பேய் மாதிரி அம்மோ, படத்தில் மட்டும்தான் வரும், நிஜத்தில் வரவே வராது. எத்தனை ட்ரிங்க் ஆச்சு? நாலா? கோக்கு. சும்மா ஒரு ஃபீலிங்கா? தப்பு தான், தப்பெல்லாம் ஏ மேலே தான். அவளுக்காக மாறின பாரு, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. வாரண தலையை கழிச்சு விட்டு ஸ்பைக்ஸ் வச்சவனும், ஜெட்டி தெரியுறமா ஜீன்ஸ் போடுறவனும், டக்கின்னு எடுத்து விட்டு டிஷர்ட் போடுறவனும் நல்லா வாழ்ந்ததை சரித்திரம் இல்லைடா. டே வளராதரா, உட்காரு. இனி என்னை பற்றி கவலைப்பட ஒன்றும் இல்லைடா. என் கவலை எல்லாம் உன்னை பற்றி தான். ஏன் அஜுக்கு என்ன? நான் கூட சின்ன தப்பு தான் பண்ணேன். என்ன
நானும் திவ்யாவும் மட்டுமே இருக்கிற அஜுவோட உலகத்துக்குள்ள சாராவும் வந்தா. அஜுவோட எல்லா கேள்விகளுக்கான பதிலாகவும் அவனோட மாற்றத்துக்கான காரணமாகவும் நாங்கள் சாராவை பார்த்தோம். பைக் பக்காவா இருக்குல்ல? ஓகே. ஏய் ஜோக்கர் கேங், எங்கடா உன் கேங் லீடர்? ஏய் ஏய் ஜோக்கர்ஸ். சிவா, சிவா, உனக்கு ஒண்ணும் சிவா. எங்க அர்ஜுன்? அர்ஜுன் அதோ அங்க. Guys, நம்ம கேலரிக்கு போலாம். Let him relax. Okay. Good luck, Aju. All the best. Arjun. Thank you.
கஷ்டப்படா ஜு. சாரா பார்க்கணும். அண்ணா நானும் இல்ல இவ்வளவு வண்டி ஓட்டட்டுமா? என்னங்க சீட் பெல்ட்ட போடுங்க. ஒரு ரேஸ் முடிச்சு அதுக்கு ஒரு ரேஸா? சரோட மந்திரா? எஸ். என் பேர் சிவபிரசாத். ஹலோ. நாங்க அர்ஜுனோட ஃபேமிலி. ஓ. இவ திவ்யா மை வைஃப், அர்ஜுனோட கசன். இவர் குட்டி. வணக்கம். ஹாய். இவர் அர்ஜுனோட கோச். இவங்களா அர்ஜுன் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ மேம். ஹாய். இப்படி மூணு பேரா இருந்தா நாங்க ஆறு பேரா ஆனோம். பேசி பேசி டைம் போனதே தெரியல இல்ல? வாழ்க்கையில உன் அப்பா அம்மா உனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு நானும் முக்கியம். ஒரே வித்தியாசம், அவங்களால நீ பிறந்த, என்னால நீ ஆரம்பித்த. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது மர்டர் செய்து கொண்டிருக்கிறார். சிறிது நேரத்துக்கு பின் தொடர்பு கொள்ளும்.